எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்கள் அறம் சிறுகதை தொகுப்பு என்ற நூலை, இதில் சாதாரண மனிதர்களின் வாழ்வியலும் அவர்கள் வாழ்வில் நடந்த அற நிகழ்வுகளையும் அதன் வழியாக அறத்தின் முக்கியத்துவத்தையும் இதில் பதிவு செய்திருக்கிறார். அவர் எழுதிய முக்கியமான கதைகள் இதில் அடங்கியுள்ளன. அதில் முதலாவது கதை அறம் என்ற பெயரிலேயே ஆரம்பிக்கிறது. இப்போது கதை துவங்குகிறது. வாசலில் நின்றிருந்தவர் உள்ளே வாங்கோ இருக்கிறார் என்றார். அவர் யாரெனத் தெரியவில்லை. வணக்கம் என்றபடி செருப்பை கழட்டினேன். அவர் செருப்பை தன் கையில் எடுத்து கொண்டார். வெளியே போட்டா நாய் தூக்கிட்டு போயிடும் சார், உள்ளே போங்கோ. அகலமான கல்வேய்ந்த திண்ணைக்கு அப்பால் அக்கணத்தில் முன்மத்திய வெயில் வெண்ணிற திரைச்சீலை தொங்கிக் கிடப்பது போல தெரிந்தது. பக்கவாட்டில் நீளமான திண்ணை போன்ற அறையில் தாழ்வான தூளி நாற்காலியில் பெரியவர் அமர்ந்திருந்தார். மடியில் பித்திலை வெற்றிலை செல்லத்தை வைத்துக்கொண்டு பாக்கு வெட்டியால் கொட்டைப்பாக்கின் தோலை சீவிக்கொண்டிருந்தார். மூக்கு கண்ணாடி கொஞ்சம் நழுவி அமர்ந்திருக்க முகத்தில் விளையாடும் குழந்தைகளுக்குரிய கவனம். வரவேற்றவர் என் பின்னாலேயே வந்தபடி, எழுத்தாளர் ஜெயமோகன் வந்திருக்கிறார் என்றார். என் பெயரை அவர் பலமுறை காற்று அதிர கூவ வேண்டியிருந்தது. பெரியவர் என்னை ஏறிட்டு பார்த்து வாங்க வாங்க என்றார். அவர் நாற்காலி எடுத்து போடும்படி கையை காட்டியதும் வரவேற்றவர் ஒரு தகர நாற்காலியை விரித்து அருகே போட்டார். இவர் சாமிநாதன், ரிட்டையர்டு வாத்தியார் என்றார். நான் அவரை நோக்கி இன்னொரு வணக்கம் சொன்னேன். ஜானகிராமனுக்கு ரொம்ப வேண்டியவர் என்றார் பெரியவர். உட்காருங்கோ. அவர் இன்னும் என்னை அடையாளம் காணவில்லை என சிரிப்பு தெரிவித்தது. அமர்ந்து கொண்டபோது நாற்காலி தரையின் சிமிட்டுத் தளத்தில் இருந்த பள்ளத்தில் ஒரு கால் சிக்கி சற்று திடுக்கிட்டது. அமர்ந்தவாறே நகர்த்தி அமர்ந்தேன். வலையோடு வைந்த கூரைக்கு கீழே பரவியிருந்த மூங்கில் கழிகளில் நிறைய ஓட்டைகள். அவற்றில் ஒன்றிலிருந்து ஒரு கருவண்டு கிளம்பி தம்புரா நாதத்துடன் சுழன்றது. அவரது பாக்கு வெட்டி பல்லாண்டு கால பழக்கத்தின் சரளத்துடன் பாக்குத்தோலை நீவி நீவி போட்டது. அவள் துருவல்கள் போல உதிர்ந்த பாக்குத்தோலை சேர்த்து ஒரு சின்ன டப்பாவுக்குள் போட்டார். ஊர்லத்தான் இருக்கேளா என்று கேட்டபோது அவர் என்ன உத்தேசிக்கிறார் என்று புரிந்து கொண்டு புன்னகையுடன், நாகர்கோவிலில் தான் இருக்கிறேன் என்றேன். என் உதடுகளை பார்க்கிறார் என்று புரிந்ததும் சாய்வு நாற்காலி கையில் கிடைத்த தினமலரின் விரிப்பில் நாகர்கோயில் ஜெயமோகன் என எழுதினேன். சற்றென்று கண்கள் விரிந்து என் கைகளை பற்றி கொண்டார். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், பெரிய கௌரவம் என்றார். எனக்குத்தான் கௌரவம் என எழுதினேன். அவர் சிரித்து தலையாட்டினார். ரவி சுப்பிரமணியத்தை பார்த்தேளா? நான் பார்க்கணும் என்றேன். டே சாமிநாது, அதை எடுடா. அதைத்தாண்டா பார்க்கிறான் பாரு. அவர் சொல்வதை அவரே புரிந்து கொண்டு அவரது புதிய சிறுகதை தொகுதியை எடுத்து கொடுத்தார். பாவைத்தான் போட்டிருக்கான், நல்ல பையன். முன்னாடியே ராயல்டி காசு கொடுத்துட்டான். ஏகப்பட்ட டாக்டர் செலவு, அவங்களுக்கு கொடுக்க காசு வேணுமே. நான் சிரித்து, பேசாமல் அவங்களுக்கே நேரடியாக கொடுத்துடலாம் என்றேன். அவர் வெடித்து சிரித்தார். நகைச்சுவைகளை மட்டும் காது இல்லாமல் கண்களிலேயே புரிந்து கொள்கிறார் போலும். வெற்றிலையை மெல்லுந்தோறும் முகத்தில் சிரிப்பு விரிந்து வந்தது. நான் வெற்றிலையை ஒரு போதைத்தான், என்ன என்றேன். அவர் தலையாட்டி வெத்திலையும் சுண்ணாம்பும் பாக்கும் லைக்கனும் ராகமும் தாளமும் பாவமும் மாதிரி, அதில் கடவுளுக்குன்னு ஒரு ரோல் இருக்கு, அது வரணும். நல்ல கவிதை மாதிரி என்றேன். ஏன் நல்ல போகம் மாதிரின்னு சொல்லப்படாதோ சொல்லுங்கோ. எனக்கு ஒன்றும் அவ்வளவு வயசாகலை என்று சிரித்தார். அதிலே மூணாவதா என்ன இருக்கு? ராகமும் தாளமும் தானே. அவர் தலையை ஆட்டி, மூணாவதா ஒன்று இருக்கு, அது இடம். எந்த காதல் கவிதையிலாவது இடத்தை சொல்லாம இருக்காங்களா என்றார். சாமிநாதன் வெளியே சென்று தெருமுனையிலேயே இருந்த கடையிலிருந்து கூஜாவில் காப்பி வாங்கி வந்தார். எனக்கு ஒரு டம்ளர் ஊற்றிவிட்டு பெரியவருக்கு அரை டம்ளர் ஊற்றினார். ஆறிப்போச்சா என்றார். கொஞ்சம் என்றேன்.
எனக்கு ஆறிப்போய் குடிச்சாதான் நல்லா இருக்கு. சூடா குடிச்சா சூடு மட்டும்தான் தெரியுது, இனிப்பும் மனமும் இல்லாம ஆயிடுது. பாஞ்சு ஓடிட்டு இருக்கிற பொண்ணை பார்த்து ரசிக்க முடியுமா? என்ன சொல்றேன்? நான் சிரித்து, குதிரையை ஓடுறப்ப மட்டும்தானே ரசிக்க முடியும் என்றேன். சிரித்து கொண்டு போகட்டும், கவிதையிலேயே மட்டும்தான் எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. நான் சட்டப்படி காபி சாப்பிடப்படாது, ஆனா ஆசையை எங்க விடுறது? அதனால ஒரு பாதி டம்ளர் குடிச்சுக்கிறது. சாமிநாதன் பாதி பாதியா நாலஞ்சு வாட்டி ஆயிடும் என்றார். போடா என்றார் செல்லமாக. நான் காஃபி டம்ளரை வைத்துவிட்டு, அந்த காலத்தில் ராயல்டி எல்லாம் வராதே என்றேன். ராயல்ட்டியா? அதெல்லாம் கெட்ட வார்த்தைன்னா அப்ப? நான் நீங்க எழுதியே வாழ்ந்தவர்னு கேட்டிருக்கேனே என்றேன். எங்கே வாழ்ந்தேன்? இருந்தேன், எழுதிட்டே இருந்தேன். வாழ்ந்ததெல்லாம் 33 வயசு வரை. அப்பெல்லாம் கையில் 100 ரூபாய் இல்லாமல் வெளியே கிளம்புறதில்லை, 10 பேர் கூடவே இருப்பாங்க. எல்லாம் சங்கீதம் சாகித்யம்னு ஊரின பசுங்க. ராப்பகலா பேசுவோம் பாடுவோம். கை பக்கத்திலேயே கும்பகோணம் வெத்திலை சீவல், கூஜா வளையப்பூ, நல்ல டிகிரி காப்பி, பக்கோடா, முறுக்கு, சீடைன்னு சம்புடத்தில் தீர தீர வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சாயங்காலமாக ஆத்தாண்ட போவோம், மண்ணில் உட்காந்துக்கிட்டு பாட்டு, நடுவில் இலக்கியம். என்னத்தை இலக்கியம், எல்லாம் வம்பு பேச்சுத்தான். நிறைய நாள் மௌனி வந்திருக்கிறார், அவரை மாதிரி வம்பு பேச இனிமே ஒரு எழுத்தாளன் பிறந்து வந்தாதான் உண்டு. என்ன சாமிநாது? சாமிநாதன் வம்புக்கு பயப்படுறதுக்கு நம்மளை மாதிரி ஒருத்தர் பிறந்து வரணுமே என்றார். பெரியவர் தொடையில் அடித்து சிரித்தார். என்னிடம் ஜானகிராமனோட லவ் அஃபர்ஸ் எல்லாம் இவனுக்கு தெரியும், சொல்ல மாட்டான் என்றார். அந்த கால கும்பகோணம் வேற மாதிரி ஊரு, சங்கீதமும் இலக்கியமும் பெருக்கெடுத்து ஓடின ஊரு. பெரியவா பல பேர் இந்த பக்கம்தான் தெரியுமில்ல? நான் புன்னகை செய்தேன். கூடவே இருக்கு முடிச்சவிக்கித்தனமும் ஒல்லமாரித்தனமும் எல்லாம். வாயிலை வெத்தலை வச்சுக்கிட்டு கோணலா உதட்டை இழுத்துக்கிட்டு புரளி பேசினான்னு வை, சிவபெருமான் உமைய தள்ளி வச்சிருவான்னா பார்த்துக்குங்க. அவர் இன்னொரு தரம் வெற்றிலைக்கு தயாராகிறார் என தெரிந்தது. இம்முறை சீவல் பொட்டலத்தை விரித்தார். என்ன பார்க்கிறேன், இங்கெல்லாம் சீவல் தான். நாலஞ்சு வாட்டி சீவல் போட்டுண்டா ஒரு வாட்டி பழுக்கா போட்டுக்கிறது. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஆத்தில பேச்சு. ஆமாம், அப்படியே கிளம்பி வந்து ராயர் கிளப்பில் அடை இல்லாட்டி பூரி, அப்புறம் பசும்பால் காப்பி. காப்பியெல்லாம் நடுராத்திரி கூட குடிப்போம். தினமும் ஏதாவது ஒரு கோயிலில் கச்சேரி இருக்கும், நாதஸ்வரம் எங்கே நின்னாலும் கேட்கும். அவுத்து விட்ட கேசு தான். வீட்டில் 4-5 தறி ஓடிக்கிட்டு இருந்தது. சரிகை வடக்கே நாக்பூரில் இருந்து சரிகை வரும், நல்ல நயம் சரிகை. அதெல்லாம் மற்றவங்களுக்கு நெய்ய தெரியாது, நாங்கள் நெஞ்சா சரிகையில் மகாலட்சுமி கூத்து வருவா. பாக்கை வாயில் அடக்கியபடி பேசாமல் இருந்தார். பெருமூச்சுடன், எல்லாம் போச்சு, வடக்கே மிஷின் வந்துடுத்து, சரிகையிலே டூப்ளிகேட்டு. நயம் சரிகைன்னா தங்கமும் வெள்ளியுமா பட்டு நூலில் சேர்த்து செய்கிறது. இப்போ எல்லாமே இமிட்டேஷன் தானே. பந்தல் சரியிற மாதிரி 2 வருஷத்தில் எல்லாம் விழுந்துடுது. கடனை எல்லாம் அடைச்சிட்டு பார்த்தா கையில் கால் காசு இல்லை. 4 பிள்ளைங்க வேற, வேற தொழில் தெரியாது, வேற எந்த மனுஷங்களையும் தெரியாது. நடுத்தெருன்னு சொல்லலாம். என்னடா? ஆமாண்ணா என்றார் சாமிநாதன். இந்த தாய் வழியிலிருந்து நான் அன்னைக்கு பட்டினியே செத்திருப்போம். எனக்கு தெரியாமல் அரிசியோ கோதுமையோ கொண்டு வந்து போட்டுட்டு போவான் வடுவான். இந்த நாய்க்கு ஏகப்பட்ட கடன் வச்சிருக்கேன். சரி, அடுத்த ஜென்மம் இருக்குல்ல, இவன் தொழுத்தில் நல்ல மயிலக்காளையாக பிறந்து கழுத்தொடிய இவன் போகிற வண்டியை இழுத்துருவோம். என்னடா என்றார் பெரியவர். சாமிநாதன் வேறு பக்கம் திரும்பியிருந்தார். அவரது கழுத்தில் குரல் வலை ஏறி இறங்கியது. அழப்போகிறார் என்று பட்டது. அப்பத்தான் எழுத ஆரம்பித்தது. எல்லாம் எழுத்து தானே, தெரிஞ்சது அது ஒன்று தான். பொண்ணாக பிறந்திருந்தா தாசி தொழில் செஞ்சிருப்பேன். எழுத்தாளனா பிறந்ததுனால இது. அப்பத்தான் பதிப்பு தொழில் ஆரம்பிச்சு ஒரு மாதிரியா சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி புஸ்தகம்னா தனியா யாராவது வாங்கினாத்தான் உண்டு. சுதந்திரம் கிடைச்சி 50களில் தான் ஊர் ஊரா பள்ளிக்கூடமும் காலேஜும் வந்துச்சு. சர்க்கார் லைப்ரரிகள் வச்சுச்சு. பர்மாவில் இருந்து காசோட திரும்பி வந்த செட்டியாருங்க இதுல இறங்கினாங்க. எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். மாம மச்சான் முறை. நம்ம பதிப்பாளர் திருச்சியில இருந்தார். அண்ணன் தம்பி 2 பேர், மெய்யப்பன் பிரதர்ஸ்னு. புதுமைப்புத்தன் கதைகளில் கூட அவங்களை பற்றி லேசாக வரும். அப்போ அவங்க மெட்ராஸில் சொந்தக்காரங்க கூட சேர்ந்து புக்கு போட்டுட்டு இருந்தாங்க.
என்னடா கதை அது சாமிநாது? சாமிநாதன் சட்டென்று நிசமும் நினப்பும் என்றார். ஆமாம், அதில் புஸ்தகத்தை வியாபாரம் பண்ணுறதுக்கு புடலங்காய் வியாபாரம் பண்ணலாம்னு சொல்கிறான். புடலங்காய் அழுகிட்டா முட்டாள்னு அண்ணன் சொல்கிறான். அண்ணன் தம்பிக்குள்ளே புஸ்தக விஷயத்தில் என்ன ஆழமான கருத்து வேறுபாடு பார்த்தேளா? அவர் கோலம்பியை நோக்கி துப்பிவிட்டு, ஆனால் பொதுவாக நல்ல மனுஷங்கன்தான் சொல்லணும். இங்கே திருச்சியில் கடை ஆரம்பித்து ஒழுங்காக வியாபாரம் பண்ணினாங்க. காசு தவிர வேறு நினப்பே இல்லை. சுத்தமான வியாபாரிங்க. அது அப்படித்தானே? அப்படி இருந்தால் தான் பிழைக்க முடியும். மூடிட்டு அவனை நம்மளை மாதிரி தெருவில் நிற்கவா? ஒவ்வொரு உயிரும் ஒரு வேலைக்குன்னு தானே படைச்சிருக்கு. என்னடா? ஆமாண்ணா என்றார் சாமிநாதன். சொல்ல போனால் இவன் தான் கூட்டிகிட்டு போனான். என்னையா புக் எழுதிடா, பக்கத்துக்கு இவ்வளோ கொடுத்துருவோம்னாங்க. சரின்னு பக்கத்துக்கு இவ்வளோன்னு பேச்சு. ராயல்ட்டி ஒன்றும் கிடையாது. எழுதினா மட்டும் போகாது, ப்ரெஸ்ஸில் போய் உக்காந்து அதுக்கு ப்ரூஃப் பார்த்து வேற கொடுக்கணும். அப்போ தழுவல் கதைகளுக்கு நல்ல விற்பனை இருந்தது. மர்மம், காதல், திகில் எல்லாம் வேணும். மேதாவின்னு ஒருத்தர் அதே மாதிரி நிறைய எழுதுவார். ஓய், மேதாவி மாதிரி எழுதுவீரா என்றார் பெரிய செட்டியார். நானும் மேதாவித்தானே என்றேன். அவருக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் எழுத்தாளன்னா கிறுக்குன்னு ஒரு மாதிரியாக புரிஞ்சுக்கிட்ட ஆத்மா. நீங்கள் எழுதின பல நாவல்களை நான் சின்ன வயசில் படிச்சிருக்கேன். லண்டனுக்கு ஒருத்தன் பாரிஸ்டருக்கு படிக்க போகிறான். அங்கே ரொம்ப அழகான ஒரு இளைஞனும் ரொம்ப குரூபியான இன்னொரு இளைஞனும் எப்பவும் சேர்ந்தே இருக்காங்க. அவர் அலட்சியமாக, எதையாவது வாசித்து அப்படியே திருப்பி தட்டுறதான் என்ன பெருசா, மாதத்துக்கு ரெண்டு நாவல் எழுதுவேன். ரெண்டா? பின்ன சில சமயம் மூணு நாளுன்னு எழுதியிருக்கேன். என்ன கொடுப்பாங்க? பக்க கணக்கு உண்டுன்னு பேச்சு. ஆனால் நடைமுறையில் அவங்களுக்கு தோணுறதை கொடுப்பாங்க, 10 ரூபா முதல் 30 வரை. அதுவும் சேர்ந்தாப்புல கிடைக்காது. போய் கேட்டால் 1 ரூபா எட்டனான்னு கொடுத்துட்டு பேரட்டில் பற்று வச்சுக்கிடுவாங்க. எட்டனாவுக்கு பற்று எழுதுறத புதுமை பித்தனையே எழுதியிருக்கார் கதையில். நான் அதிர்ந்து, 30 ரூபான்னா மொத்த நாவலுக்கு அவ்வளவுதானா? ஆமாயா, அதுக்கு மேலே எனக்கு ரைட் இல்லை, எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துடணும் என்றார். இப்போ நீ சொன்னியே, அந்த நாவலுக்கு 20 ரூபா, அது அப்போ கூட ரொம்ப குறைவு தானே? ஆமாம், அப்போ ஒரு பியூனுக்கே மாதம் 100 ரூபா சம்பளம் இருக்கும். நான் மாதம் 30 ரூபாவுக்கே தவுளடி போடுவேன். சரி, எழுதியிருக்க என்று நெற்றியில் கோடு எடுத்து காட்டினார். அந்த புத்தகமெல்லாம் இப்போவும் மார்க்கெட்டில் இருக்கே என்றேன். 35 வருஷமாக எப்பவுமே மார்க்கெட்டில் இருக்குது, 20 பதிப்பு தாண்டியிருக்கும். உங்களுக்கு ஒரு பைசா தரலையா? சாமிநாதன் சிரித்து, நல்ல கதை, நல்ல கதை, இவருக்கு சோறு போட்டு வளர்த்தேன்னு சொல்லிட்டு இருக்காரு என்றார். பின்னர், ஒரு பெரிய கதை இருக்கே அண்ணே, சொல்லுங்கோ என்றார். அது எதுக்கு என்றார் பெரியவர். இதோ பாருங்கண்ணா, இவர் இந்த கால ரைட்டர், தெரிஞ்சுக்கிட்டுமே. இப்போ என்ன சொல்லுங்கோ. பெரியவர் இன்னொரு முறை வெற்றிலை போட ஆரம்பித்தார். கைகள் நடுங்கியதில் பாக்கை சீவ முடியவில்லை. கொட்டைப்பாக்கு கை நழுவி உருண்டு அக்கணத்தில் விழுந்தது. அவர் சீவல் பொட்டலத்தை பிரித்தார். தலை குனிந்து நெடுநேரம் அமர்ந்திருந்தார். நான், பரவாயில்லை, பிறகு சொன்னா போச்சு என்று சொல்லும் நிலையில் இருந்தேன். பெரியவர் பெருமூச்சுடன், சொன்னேனே, அப்பெல்லாம் ஸ்கூலுக்கு உண்டான புஸ்தகத்துக்குத்தான் ஏக கிராக்கி. காங்கிரஸ் சர்க்கார் வந்திருக்கு. சுதந்திர போராட்ட வீரர்கள், தேச தலைவர்களை பற்றி சின்ன சின்னதாக புக்ஸு எல்லா ஸ்கூல்லையும் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சயின்டிஸ்டுகள், அசோகர், அக்பர், இவங்கள மாதிரி சரித்திர புருஷர்கள் எல்லோரோட வாழ்க்கை வரலாறுகளும் தேவையாக இருந்துச்சு. இவங்க ஒரு 100 புக்ஸ் போகிறதா ஒத்துட்டு இருந்தாங்க. ஆனால் எழுதத்தான் ஆள் இல்லை. என்னை வரவழைச்சு, என்னையா எத்தனை புக்ஸ் எழுதிருந்தாங்க. முந்தின நாள் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய சண்டை. மோர் சாதமும் ஊறுகாயமும் வாழ்ந்துட்டு இருந்தேன், ஒட்டு கொடுத்தனும். போத்திக்க துணி இல்லாமல் அரிசி சாக்க பிரித்து தச்சு போத்திக்கிற நிலைமை. கிழிஞ்ச வேட்டி, கிழிந்த சட்டை, ஒரு காக்கி கோட்டு வச்சிருந்தேன். அது இருந்ததுனால கிழிஞ்ச சட்டை மறைஞ்சிருச்சு. மானம் காத்த கிருஷ்ண பரமாத்மா கோட்டு ரூபத்தில் வந்தார்னு வைங்கோ. ராத்திரி சாப்பாட்டுக்கு பிறகு பேச்சு ஆரம்பிச்சது. இப்படியே போனால் பொண்ணுக்கு ஒரு நல்லது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி திட்டுறா. நான் பாட்டுக்கு எழுதிட்டிருந்தேன். ஆத்திரத்தில் வந்து புடுங்கி தூக்கி போட்டுட்டா. அப்படியே வெறி வந்து நான் எந்திரிச்சு செவிலில் ஒன்று போட்டேன். வெளியே இறங்கி போய் பூதநாதர் கோயில் முன்னாடி ராமுழுக்க பணியிலே உட்கார்ந்திருந்தேன். காலம்புற செட்டியார் அப்படி கேட்டப்ப சட்டுன்னு நாக்கில் வந்துடுத்து. 100 புக்கையுமே நானே எழுதுறேன்னு சொன்னேன். 100ஐயுமா என்றேன். பெரியவர் சிரித்தபடி, நாய் துரத்துனா ஓடுறதுக்கு என்ன, 100ஐயும் தான்.
புக்கு ஒன்னுக்கு 50 ரூபா, 100 புக்குக்கு 5000. விளையாறை ஆடினாரு. இல்ல நான் எழுதிருவேன். அவருக்கு என் வேகம் புரியும். 1 வருஷத்துல மொத்த புக்ஸையும் கொடுத்துருவீங்களான்? கண்டிப்பான்னு. நான் 3 நாள்ல 1 புக்கா என்றேன். எழுதினேன். இப்ப எனக்கே ஆச்சரியமா இருக்கு. பையனுக்கு 1 லெட்டர் போடணும். 7 நாள் ஆச்சு. இங்கிலாந்துல 4 வரி எழுதி அப்படியே வச்சிருக்கு. ஆனா அப்ப சுவாமி வந்தவன் மாதிரி எழுதினேன். ராமுழுக்க உட்கார்ந்து எழுதுவேன். 1 நாள்ல 100 பக்கம் வரை கூட எழுதியிருக்கேன். கை சலிச்சு ஓஞ்சிரும். காலம்பர புறங்கை வீங்கி மெதுவடை மாதிரி இருக்கும். அப்ப நான் சொல்லி என் பையனும் பொண்ணும் எழுதுவாங்க. 3 நாளைக்கு 1 புக்கு வீதம் கொண்டு வந்து கொடுப்பேன். காலையில பிரஸுக்கு போய் ரூ பார்த்துட்டு மத்தியானம் பிரஸ்லேயே 1 தூக்கம். நேரம் நடந்து லைப்ரரி போய் அடுத்த புக்குக்குண்டான மூல புத்தகத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா 1 காஃபி சாப்பிட்டுட்டு எழுத உட்கார்ந்துருவேன். படிக்கிறது எழுதுறது எல்லாம் ஒரே சமயம் நடந்திருக்கும். சில சமயம் விழிஞ்சாத்தான் எந்திரிக்கிறது. சொல்றதுக்கு என்ன, 1 வருஷத்துல முடிச்சு கொடுத்துட்டேன்னு வைங்க. கடைசி புக்கு வந்தப்ப முதல் புக்கு 3ஆம் எடிஷன் வந்துட்டு இருக்கு. நான் அந்த புக்கு எல்லாத்தையுமே நான் வச்சிருக்கேன். இப்ப கூட புதுசா போட்டு இருக்காங்க. ஆமா, வந்துகிட்டே தான் இருக்கு என்று சிரித்தார். எப்படியும் 1 ஆசானா நாம நம்மால முடிஞ்சது பிள்ளைகளுக்கு பண்ணிருக்கோம். பெருமூச்சுடன், ஆனா நான் கதை எழுதுறத விட்டுட்டேன். இலக்கியம் எல்லாம் எங்கேயோ போச்சு. ஒருத்தரையும் பாக்குறதில்ல. சில சமயம் கரிச்சாங்கஞ்சு ரோட்ல பார்த்தா, டே தாயொழி நில்லுடா பழையம்பார். தூரம்னா வேலை கிடக்கு சாமின்னு போயிடுவேன். பக்கம்னா அப்படியே சட்டையை பிடிச்சிருவார். பச்சை பச்சையா ஏதாவது வைவார். அவருக்கு என்ன, ஆனா ஆவண்ணான்னு கத்தினா மாசம் சம்பளம் வீட்டுக்கு வந்துருது. நமக்கு எல்லாமே போச்சே, 2 நாவல் 4-5 கதை தேரும். அதை எவனாவது வாசிக்கணும், வாசிப்பான். சுவாமிநாதன் தான் புதுவை பித்தன் சொன்னானே என்றார். மனப்பாடம் ஒப்புவிப்பது போல, இருள் இருந்தால் தானே ஒளி, ஒளி வராமல் போய்விடுமா? அதுவரை காக்க வேண்டியது தான். பெரியவர் புன்னகை பூத்தார். அத்தனை துயரம் நிறைந்த புன்னகையை சமீபத்தில் நான் கண்டதில்லை. சுவாமிநாதன், எத்தனை காலமோ ஒளி வரும்போது நாம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் உண்டா என்று முடித்தார். அது புதுமை பித்தனின் கடிதம் கதை என்று நினைத்தேன். சொல்லுங்கோ, மெயின் பாயிண்ட்க்கு வரலையே என்றார் சாமிநாதன். எதுக்குடா அதெல்லாம், மனம் சிதையில எறிகிறப்ப எல்லாம் தான் சேர்ந்து எறிகிறது. காமம், குரோதம், மோகம் எல்லாமே. லைஃப்ல இதுக்கெல்லாம் 1 அர்த்தமும் இல்லடா சாமிநாதா. இல்லனா அவரை தெரிஞ்சுக்கிடணும் என்றார். பெரியவர் என்னை பார்த்து சிரித்து, இவர் வேற மாதிரி ஆளு, இவருக்கு கதவெல்லாம் தானே திறக்கும், இல்லனா மனுஷன் உடைச்சிருவார், சில ஜாதகம் அப்படி என்றார். மீண்டும் கொஞ்ச நேரம் அமைதி. அப்பப்ப வாங்கினது போக மிச்ச பணம் அவங்க கிட்டயே வச்சிருந்தேன். நம்ம கைக்கு வந்தா தருதலட்சுமிக்கு பூஜை நைவேத்தியம் பண்ணவே சரியா போயிடும். வாங்கினது போக 3000 ரூபாய் செட்டியார் கையில இருந்தது. அதை நம்பித்தான் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிட்டேன். கையில தாம்பூலத்தோட போய் செட்டியார் முன்னாடி நின்னேன். இந்த மாதிரி மங்களம் இருக்குன்னு சொல்லி பணத்தை கேட்டேன். 3000ஆ? என்னையா வளர்றீரு? புக்கு எழுதுறதுக்கு 3000ஆ அப்படின்னு சொல்றார். நான் விளையாடுறான்னு தான் நினைச்சேன். நான் விளையாடுறாருன்னு தான் ஆரம்பத்தில் நினைச்சேன். கொஞ்சம் போனப்பத்தான் புரிஞ்சது, நிஜமாத்தான் சொல்றார். அது வரைக்கும் 5-10 தான் அவர் கொடுத்திருக்கார். 3000 தூக்கி ஒரு எழுத்தாளனுக்கு கொடுக்கறத நினைச்சே பார்க்க முடியல. 100 புக்கு வித்திருக்காரே என்றேன். ஆமா, அதுல வந்த லாபத்துல கடையே டபுள் ட்ரிபிளா வளர்ந்துருச்சு. திருச்சியிலேயே மச்சு வீடு கட்டியாச்சு. ஊர்ல நிலபுலம் வாங்கி போட்டாச்சு. ஆனா எனக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்குங்கிறாரு. வியாபாரத்தை விரிவு பண்ண வாங்கின கடன். கருப்பட்டி சிப்பல் மாதிரி விதவிதமா புக்கு அச்சு போட்டு குடோன் பூரா கட்டுக்கட்டா அடுக்கி வச்சிருக்கார். எல்லாம் பணம். ஆனா வியாபாரத்துல எப்பவும் முதல் கடனா தானே இருக்கும். அவருக்கு அதான் கண்ணில் படுது. அந்த பணத்தை வச்சு சம்பாதிக்கிறது படல. 3000ஆ? பேசவே படாது, 700னா தர்றேன்ங்கிறார். சாமி வயிற்றுல அடிக்காதீங்கன்னு கெஞ்சினேன். சட்டுன்னு கண்ணில தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க முதலாளின்னு சொல்லி மேஜிக்கு அடியில குனிஞ்சி செட்டி காலை புடிச்சிட்டேன். காலை உதறிட்டு எந்திரிச்சு காட்டு கத்தலா கத்துறாரு. என்னையா, என்னை ஏமாளின்னு நினைச்சிரா? காலை புடிச்சா காசு கொடுத்துருவேனா? 4-8 உழைச்சி சேர்த்த காசியா? நீ என்னையா எழுதின? 4 புக்க வச்சு திருப்பி எழுதின, அதுக்கு 4000ஆ? எழுதுறது என்ன பெரிய மசுறு காரியமா? ஸ்கூல் பிள்ளைங்க கொடுத்தான் 4 மூச்சுன்னு எழுதுறதே. இத்தனை நாள் உன் வீட்டுல அடுப்பெறிஞ்சது என் காசுல தெரியுமா? அன்னி கெட்ட நாய், உன்னையெல்லாம் மனுஷன்னு நம்பினேனே அப்படின்னு கத்துறாரு.
கூட்டம் கூடியிருத்து முதலாளி சொல்றது தானே நியாயம், என்ன இருந்தாலும் 7 வருஷமா சோறு போட்ட தெய்வம் இல்லவருங்கிறாங்க. அப்பத்தான் தம்பி வந்தான், அவனும் என்னை திட்டினான். நான் வெறி பிடிச்சு கத்த ஆரம்பிச்சேன், என்னை ஏமாத்தி சொத்து சேர்க்கிற நீ உருப்பட மாட்டேன்னு. அவன் சட்டுன்னு என்னை கையை நீட்டி அடிச்சிட்டான். 4 பேர் பிடிச்சிக்கிட்டாங்க. என் உப்ப தின்னுட்டு எனக்கே சாபம் போடுறியா, போடான்னு பெரியவர் கத்துறாரு. நான் தெருவிலேயே நின்னேன், ஒன்றும் ஓடலை. சாயங்கால நேரம், வேற எங்கே போகிறதுன்னு தெரியல. வீட்டுக்கு எப்படி போகிறது, எல்லா ஏற்பாடும் நடந்துட்டுருக்கு. காசு வேணும், நகை புடவை வேணும், பந்தலுக்கு சாப்பாட்டுக்கும் அட்வான்ஸ் கொடுக்கணும். அங்கேயே நின்னேன். இருட்டினதும் மறுபடியும் முதலாளி காலையில் விழுந்து அழுதேன். போடா போடான்னு பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. 8 மணிக்கு கடையை பூட்டிட்டாங்க. ராத்திரி முழுக்க அங்கேயே நின்னேன். எப்படி நின்னேன், எதுக்கு நின்னேன் ஒன்றும் தெரியலை. காதில் நொயின்னு ஒரு சவுண்டு வருது. பின்னாடி அந்த சத்தம் பெரிய சிக்கலாக அழைச்சின்னு வைங்க, சத்தங்கள் வாசிச்சிருப்பீங்க. நான் ஆமா என்றேன். அவர் கொஞ்ச நேரம் ஒன்றும் சொல்லவில்லை. அந்த அமைதி கருங்கள் போல எடையுள்ளதாக தோன்றியது. பின்பு பெருமூச்சுடன் மேலும் சொன்னார், காலையில் கடை திறக்க அவங்க வர்றப்ப நான் திண்ணிலேயே உட்கார்ந்திருந்தேன். அவரை பார்த்ததும் என் கண்ணில் இருந்து கண்ணீராக கொட்டுது. கையை மட்டும்தான் கூப்ப முடிஞ்சது. ஒரு சொல் வெளியே வரலை. தொண்டைக்குழியில் மணல் அடைச்சிக்கிட்டது மாதிரி இருந்தது. அவர் என்னை கொஞ்ச நேரம் பார்த்தார். பீயை பார்க்குற மாதிரி ஒரு பார்வை. கடையை திறந்து உள்ளே போனார். கல்லாவில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தார். சட்டுன்னு என்ன தோணுச்சோ வெளியே வந்து, தாளிடே நீ சோத்த திங்கிறியா பீய திங்கிறியா, மனுஷனையாணி ஒத்த தகப்பனுக்கு பிறந்தவனடானி வைய ஆரம்பித்தார். தெரியுமே அவங்க வஞ்சாங்கன்னா தோல் உறிஞ்சி போயிடும். நான் கண்ணீரோட எனக்கு கதியே இல்லை, நான் போய் சாகத்தான் வேணும்னேன். போய் சாவுடா நாயே, இந்தா விஷத்தை வாங்குன்னு 1 ரூபாய் என் மூஞ்சியில் விட்டெறிஞ்சார். கொஞ்ச நேரம் பிரம்ம பிடிச்சாப்புல உட்காண்டிருந்தேன். என்னமோ ஒரு நினப்பு வந்து நேராக விறுவிறுன்னு நடந்தேன். செட்டியார் வீட்டுக்கு போயிட்டேன். காலம்பரம் 10 மணி இருக்கும். பெரிய ஆச்சு, அதான் பெரியவரோட சம்சாரம். திண்ணையில் உட்காந்து யாரோ பக்கத்து வீட்டு குழந்தைக்கு இட்லி ஊட்டிட்டு இருக்கா. நேராக போய் கை கூப்பிட்டு நின்னேன். என்ன புலவரேன்னா, அவளுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது, எழுத்து கூட தெரியும் அவ்வளோதான். அவகிட்ட சொல்லி செட்டியார்கிட்ட சொல்ல வைக்கணும்னு தான் போனேன். ஆனால் சொல்ல சொல்ல எங்கிருந்தோ ஒரு வேகம் வந்துச்சு. உடம்பே தீயா எரியுது மாதிரி, கை காலெல்லாம் அப்படியே தழலாக நெளிகிற மாதிரி. நான் சரஸ்வதி கடாட்சம் உள்ளவன் சொல்லி அப்படியே சன்னதம் வந்துட்டது. என்ன குரல் மேலே போயிடுச்சு. அதுக்கு மேலே நான் செஞ்சதெல்லாம் எப்படி செஞ்சேன்னு இன்னைக்கும் எனக்கு ஆச்சரியம்தான். என் வயத்தில் அடித்த நீயும் உன் பிள்ளை குட்டிகளும் வாழ்ந்துடுமா, வாழ்ந்தா சரஸ்வதி தேவடியான்னு அர்த்தம்னு சொல்லிக்கிட்டே சட்டுன்னு பேனாவை எடுத்து ஒரு வெண்பாவை எழுதி அவள் தட்டில் இருந்த இட்லியை எடுத்து பூசி அவள் வீட்டு கதவில் ஒட்டிட்டு வந்துட்டேன். வர வர வேகம் குறைஞ்சது, நடக்க முடியாமல் ஆச்சு. சாப்பிட்டு 1 நாள் தாண்டியாச்சு. ஆனால் சோத்த நினைச்சாலே கொமட்டல். நேராக போனேன். கையில் கிடந்த பழைய வாட்சை விற்று மூக்கு முட்டை குடிச்சேன். எப்போ வீட்டுக்கு வந்தேன், எங்கே படுத்தேன் ஒன்றும் தெரியாது. என் கொஞ்சாதி ஓடிப்போய் கிணத்துல குதிக்க பார்த்துருக்கா. பகலில் வீடு முழுக்க ஆளானதுனால பிடிச்சிக்கிட்டாங்க. பணம் மாதிரி படுத்திருந்தேன். யாராரோ வந்து உசுப்புறாங்க, வையிறாங்க, யாரோ காலில் எத்துறாங்க. ஆனால் காவிரி மணலில் புதஞ்சி கிடந்துக்கிட்டு மேலே நடக்கிறத பார்க்குறது மாதிரி இருந்தது. நான் செத்தாச்சுன்னு தோணுச்சு. செத்துட்டேன்னு நினைக்கிறப்ப என்ன ஒரு நிம்மதி, எல்லா எடையும் போச்சு. 40 வருஷமாக இந்த 1 லட்சம் ரூபா கடனை ஒரே நாளில் அடைச்சிட்டா எப்படி இருக்கும், அதே மாதிரி அப்படி ஒரு நிம்மதி, காற்று மாதிரி, பஞ்சு மாதிரி. அப்போத்தான் என் காதில் முதல் முதலாக ஒரு குரலை கேட்டேன், என் பெயரையே யாரோ சொல்கிறது மாதிரி, மென்மையாக மெத்த அம்மா கூப்பிடுறது மாதிரி. சாவு எவ்வளவு அழகானதுன்னு அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ சாவை பயமில்லை. சிரிச்சுக்கிட்டே காத்துட்டு இருந்தேன். அது என்ன வெண்பா என்றேன். நான் ஊகித்திருந்தேன், அறம்தான். அப்படி ஒரு வழக்கம் இருக்கு. சத்தியமாக அதை பற்றி எங்கேயோ கேட்டதோடு சரி. கருச்சான் குஞ்சியும் நானும் யாப்பு பற்றி கொஞ்சம் பேசியிருக்கோம். மற்றபடி எனக்கு முறையாக தமிழே தெரியாது. நான் எழுதின முதல் செய்யலும் அதுதான், கடைசி செய்யலும் அதுதான். பாட்டு நினைவில் இல்லை, அதை மறக்கணும் தான் 25 வருஷமாக முயற்சி செய்கிறேன். ஆனாலும் கடைசி 2 வரியும் ஞாபகத்தில் இருக்கு. செட்டி குளமறுத்து செம்மண்ணில் மேடாகி எட்டி விழுக வென்றறம். நான் உத்வேகத்துடன் அப்புறம் என்னாச்சு என்றேன். நடந்தது என்னன்னு பின்னாடி சொல்லித்தான் எனக்கு தெரியும்.
ஆச்சி அப்படியே போட்டது போட்டபடி விரிச்ச தலையும் களைஞ்ச சேலையுமா நேரா போய் கடை முன்னாடி நின்னுருக்கா. புலவனோட பணத்தை மிச்சம் மீதி இல்லாம இப்பவே கொடுத்துடணும்னு சொல்லியிருக்கா. நினைக்கவே சிலுக்குது. எப்படி இருந்திருப்பா இந்த காலத்துல ஒரு ஆச்சி மதுரை எரிச்சாலே? அவதானே இவ எல்லாம் ஒரே வார்ப்புல செட்டியார் நடுங்கி போய் இல்லம்மா கொடுத்துடுறேன், சத்தியமா நாளைக்குள்ள கொடுத்துடுறேன் என்றிருக்கார். இன்னைக்கே கொடு, எப்பவே கொடு, நீ கொடுத்த பின்னாடித்தான் நான் எந்திருக்கிறேன்னு சொல்லி சட்டுன்னு நேரா போய் தாரோட்ல சப்புன்னு உட்கார்ந்துட்டான். நல்ல கருத்த நிறம், நிறைஞ்ச உருவம், நாலு சைஸ் இருப்பா. முகத்துல கனமா மஞ்சள், காலன அகலத்திற்கு எரிராப்புல குங்குமம், பெருக்கி போட்ட தாலி சும்மா வைகை நெத்து குலகுலையா விளைஞ்ச மாதிரி கழுத்து நிறைஞ்சி, அம்மன் வந்து முச்சந்தில கோயில் கொண்டது மாதிரி இல்ல அவ இருந்தா ஒரு வார்த்தை சொல்ல முடியாது, சங்கு கடிச்சு ரத்தம் குடிச்சிருவா. செட்டி எந்திரிச்சு ஓடினான். பேங்க்ல அவ்வளவு பணம் இல்ல, கைமாத்துக்குன்னு ஓடினான். தெரிஞ்சவங்க காலில் விழுந்தான். பணம் திரட்ட சாயங்காலம் ஆச்சு. அதுவரை அப்படியே நடு ரோட்ல கருங்கல்லா செஞ்ச சிலை மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்திருந்தான். தீ மாதிரி சித்திர மாசவியில் நல்ல அக்னி நட்சத்திரம் யாது. தார் ரோடு அப்படியே உருகி வழியுது. செட்டி டாக்ஸியை பிடிச்சிக்கிட்டு நேரா எங்க வீட்டுக்கு வந்தான். நான் தான் பணமா கிடக்கிறேனே, என் பொஞ்சாதி காலையில பணத்தை கொட்டி என் குடும்பத்தை அழிச்சிடாதேன்னு உன் புருஷங்கிட்ட சொல்லுதாயி, என் குளத்துக்கே விளக்கு இப்ப தெருவில் உட்கார்ந்துருக்கா, அவன் பணம் முச்சுடும் வட்டியோட இதா இருக்குன்னு சொல்லிட்டு அதே காரில் திரும்பி ஓடினான். நேரா போய் அவன் முன்னாடி துண்டை இடுப்புல கட்டிக்கிட்டு என் குலதெய்வமே எந்திரி நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன் தாயின்னு சொல்லி கதறிட்டான். நாலு பேர் சேர்த்து அவளை தூக்கினாங்களாம். சேலை பாவாடையோட தோல் சதியம் வெந்து தாரோட சேர்த்து ஒட்டி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் அந்த காட்சியை பல மடங்கு துல்லியமாக கண்டுவிட்டிருந்தேன். அவர் அந்த காலத்துக்கே சென்று அமர்ந்திருந்தார். வெளியே யாரோ கோலப்பொடி என்று கூவிக்கொண்டு சென்றார்கள். நான் எங்கே இருக்கிறேன் என்றே கொஞ்ச நேரம் எனக்கு தெரியவில்லை. பெரியவர் கல்யாணம் நல்ல நடந்தது. செட்டியாரும் தம்பியும் ஒரு பவுன்ல ஒரு மோதிரத்தை கொடுத்தனுப்பியிருந்தாங்க. பத்து நாள் கழிச்சு என்னை கூப்பிட்டுட்டு வர சொன்னா ஆச்சு. நானும் போனேன். காலில் விழுந்துடணும்னு நினைச்சுத்தான் போனேன். எப்ப பொண்ணு கல்யாணம் முடிஞ்சதோ அப்பவே மனசு மறு திசையில போக ஆரம்பிச்சிச்சு. எதுக்காக இவ்வளவு கோவப்பட்டேன்னு நினைச்சிட்டேன். கடனை வாங்கி தொழில் செய்கிறவன்கிட்ட போய் மொத்தமா பணத்தை கேட்டது என் தப்புத்தான்னு நினப்பு ஓடுது. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே கையை பிடிச்சுக்கிட்டு என் பக்கத்துல வந்து நின்னா ஆச்சு. புலவரே, உங்க வாயில என் குலத்தை வாழ்த்தி ஒரு பாட்டு பாடிட்டு போகணும். என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிக்கணும். லட்சுமி வருவா போவா, சரஸ்வதி ஏழு சென்மம் பார்த்துத்தான் கண்ணு பாப்பான்னு சொல்லுவாங்க. நீங்க பெரியவர், என் வீட்டுக்கு முற்றத்துல நின்று கண்ணீர் விட்டுட்டீங்க. அந்த பாவம் எங்க மேல ஒட்டாம உங்க சொல்லுத்தான் காக்கணும்னு சொன்னா. என்ன ஒரு சொல்லு, தங்க காசுகளை எண்ணி எண்ணி வைக்கிற மாதிரி, முத்துச்சரம் மாதிரி. நம்மளும் தான் ஒரு பாரா எழுதுறதுக்கு நாலு வாட்டி எழுதி எழுதி பார்க்கும், நிக்க மாட்டேங்குது. சரஸ்வதி கடாச்சுனா என்ன, மனசுல தீ இருந்தா அவ வந்து உக்காந்தாகணும், அதான் அவளோட விதி. மத்ததெல்லாம் சும்மா என்ன சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு கை கால் ஓஞ்சி போச்சு, நாக்கு உள்ள தள்ளியாச்சு. அப்படியே நாற்காலியில தலகுஞ்சி உக்காந்துருக்கேன். அவளை ஏறிட்டு பார்க்க முடியல. அவ காலையே பார்க்கிறேன், காலையில மெட்டி. அதுக்கு ஒரு ஐஸ்வர்யம் இருக்கு, அது வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்ணோட ஐஸ்வர்யம். நாடாளுறதுக்கு தான் தர்மன் எவன் சொன்னான், தர்மம் இருக்கிறது வீட்டுல ஐயா. தர்ம பத்தின்னு சும்மாவா சொன்னாங்க, சட்டுன்னு வெண்பா வந்துட்டது. சடசடன்னு பேப்பரை எடுத்து எட்டு பாட்டு எழுதிட்டேன். அதை ஆச்சி கையில கொடுத்தேன். ரெண்டு கையால வாங்கி கண்ணுல ஒத்திக்கிட்டா. என்ன ஆச்சரியம்னா, அந்த மொத வெண்பாவிலேயே முதல் ரெண்டு வரி மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. மெட்டி ஒளிச்சிதற மெய்யெல்லாம் பொன் விரிய செட்டி குளவிளக்கு செய்த தவம், அவ்வளவுதான். மிச்ச வரிய பல வாட்டி ஞாபகப்படுத்தி பார்த்துருக்கேன். சரி, அவ்வளவுதான் நம்ம செஞ்சது மிச்சம், சரஸ்வதி விளையாடுதுன்னு நினைச்சிட்டேன். உள்ள உட்கார வச்சு பட்டுப்பாய் விரிச்சு அவளே முன்னால நின்று வெள்ளித்தட்டால சாப்பாடு போட்டா. ஒரு சின்ன தாம்பாளத்துல பொன் ஆணையும் மூணு வச்சு கூட 500 ரூபாய் பணமும் வச்சு கொடுத்தா. பிள்ளைங்களை கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க சொன்னான். அன்னைக்கு படி இறங்கினவன் அதுக்கு முன்னாடி இருந்த நான் இல்லை, செத்து பொழைச்சேன். அப்ப தெரிஞ்சது சொல்லுன்னா என்னான்னு. அது அர்ஜுனன் வில்லு. எடுக்கிறப்ப ஒன்று, தொடுக்கிறப்ப 100, படுறப்ப 1000. ஏடா சாமிநாது, அறம்னு சும்மாவை சொன்னாங்க என்றார் அவர். அறம் கூற்று ஆகும்னுல்ல இளங்கவும் சொல்றான். பெரியவர் சாமிநாதனை புதிய ஒருவரை பார்ப்பது போல பார்த்தார்.
பின்பு தனக்குள்ள சொல்வது போல, ஆமா அறந்தான், ஆனா அது அவகிட்டல இருந்தது என்றார்.